அதாவது இந்த இஷ்யூல வந்து உங்களுக்கு தி கிரேட் சீமான் மட்டும் தான் கேட்டார், வேற யாரும் பேசல. அவரே கேட்டாரு என்ன பெரிய கொலை குற்றம். பிராமணர்கள் நம்பி ஓப்போனா, பிராமணர்கள்லாம் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் வந்து ஓப்பனா சொல்ற சுயநலவாதிகள், அவங்களை சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. சூரிய ஆம்ஸ்ட்ராங் மாடல்ல சம்போசத்துல நீங்க என்ன பண்ணீங்க, எத்தனை படம் வச்சீங்க? முன்னால் ஒரு மூத்த உயர் காவல் அதிகாரியே தன் இனத்தை சார்ந்தானே விட்டார். சம்போசத்துல பிடிக்கும் தனிப்படம் அமைச்சீங்கல்ல, ஏன் அவர் உங்களால் பிடிக்கும்? ஏங்க சாதாரண விஷயத்துக்கு அசூரியை போய் நீங்க அரெஸ்ட் பண்ணிட்டு வருவீங்க, தனிப்படை அமைச்சு. அகழ்வாராய்ச்சியை மட்டும்தான் சொல்ல முடியும், அந்த புறம் இருந்ததா? ஏங்க ராமரே இல்லைன்றீங்க, ராமர் சேது பாலமே இல்லைன்றீங்க, அனுமார் கட்டினதா கிடையாதுன்றீங்க, எதுக்கு எவிடன்ஸ் கிடையாது இல்லையா? அப்ப அந்த புறத்துக்கு என்ன எவிடன்ஸ் இருக்கு? ஜாதி சம்பந்தப்பட்ட மீட்டிங் யாரு பேச போனாலும் ஒரு சப்போர்ட்டுக்கு வர மாதிரி இருந்ததுன்னா பேசுங்க, பேசாதீங்க, ஏன்னா உங்க லைஃப் போயிடுச்சு. தமிழக காவல்துறையின் தனிப்படையை அமைச்சு பொதுமக்கள் போன நிறைய செலவு பண்ணி ஹைதராபாத் வரையும் போய் டெல்லி போய் அங்கே போய் சர்ச் பண்ணி ஏகப்பட்ட பணத்தெல்லாம் செலவு பண்ணி ஒரு பெரிய தீவிரவாதி. இவர் கஸ்தூரியின் மேல் தமிழக அரசு குண்டர் சட்டத்தை பாய வைக்கும், குண்டர் தடுப்பு சட்டத்தை நடவடிக்கை ஐந்தமிழர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் உச்சநீதிமன்ற மூத்த வழக்கறிஞர் திரு கிருஷ்ணமூர்த்தி அவர்கள். அவரிடம் தற்போது பேசுபொருளாக உள்ள நடிகை கஸ்தூரியினுடைய வழக்கு குறித்த பல்வேறு விஷயங்களை பேசியிருக்கிறோம், பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் சார். இப்போது கஸ்தூரி அவர்கள் வந்து இந்த தெலுங்கு மக்கள் குறித்து பேசின அந்த பேச்சு, அதில் இப்போ தற்போது கைதாகி இப்போ ஜெயிலில் இருக்கிறாங்க, முன்ஜாமீன்லாம் கேட்டிருந்தாங்க, அது ரத்து செய்யப்பட்டது, இப்போ திரும்பவும் ஜாமீனுக்கு அப்ளை பண்ணியிருக்கிறாங்க அப்படின்ற அந்த அப்டேஷனோட இருக்கு. ஸோ இந்த வழக்கில் இதுவரை நடந்தது அப்படின்ற அந்த பாயிண்ட்லேருந்து அடுத்து நடக்கிறது நடவடிக்கை முடிவு பண்ணிக்கிட்டோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து தமிழக காவல்துறைக்கு அலைக் மைண்டட் உச்சநீதிமன்ற தமிழ் வழக்கறிஞர்கள் சார்பாக பாராட்டுதல்கள். என்னை பெரிய அக்யூஸ்ட் பிடிச்சிட்டாங்க, பெரிய அஃபென்ஸ், மரதன்மை கொடுக்கக்கூடிய குற்றத்தை கஸ்தூரி பண்ணிட்டாங்க, அவங்கள போய் பிடிச்சிட்டாங்க. ஏன்னா அந்த பொருள் ஒன்று இருந்ததா இல்லையான்னு ப்ரூவ் பண்ணணும், பணிப்பெண்கள் இருந்தாலும் ப்ரூவ் பண்ணணும், சேவை பண்ணாலும் ப்ரூவ் பண்ணணும், இதெல்லாம் வந்து வழக்கில் வர விஷயங்களே உடைய இது வெடிகுண்டா ஆட்டம் பாமா ஹைட்ரஜன் பாமாலாம் ப்ரூவ் பண்ணணும். அதனால் தமிழக காவல்துறையின் தனிப்படை அமைச்சு பொதுமக்கள் போன நிறைய செலவு பண்ண ஹைதராபாத் வரையும் போய் டெல்லி போய் அங்கே போய் சர்ச் பண்ணி ஏகப்பட்ட பணத்தெல்லாம் செலவு பண்ணி ஒரு பெரிய தீவிரவாதி வந்து நீங்கள் பிடிச்சி வந்து ரிமாண்ட் பண்ணிட்டீங்க, உங்களுக்கு பாராட்டுதல்கள். ஆனால் நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, இந்த நிகழ்ச்சி மூலமாக என்னுடைய நண்பன், 20 ஆண்டு கால நண்பன், ஒரு பகுஜன் கட்சியோட சமாஜ் கட்சியோட தலைவர் ஆம்ஸ்ட்ராங் மாடலில் சம்போசத்தில் நீங்கள் என்ன பண்ணீங்க, எத்தனை படம் வச்சீங்க? முன்னால் ஒரு மூத்த உயர் காவல் அதிகாரியே தன் இனத்தை சார்ந்தானே விட்டார். அவர் சம்போசத்தில் பிடிக்கும் தனிப்படம் அமைச்சிங்கல்ல, ஏன் அவர் உங்களால் பிடிக்க முடியும்? ஏங்க சாதாரண விஷயத்துக்கு அசூரியை போய் நீங்கள் அரெஸ்ட் பண்ணிட்டு வரீங்க, தனிப்படை அமைச்சு. சம்போசத்தில் பிடிக்க முடியல, பொட்டகிருஷ்ணன் பிடிக்க முடியல, ரெண்டு பேரும் இல்லாமையே நீங்கள் ஆம்ஸ்ட்ராங் வழக்கில் சகோதரர் துடிக்க துடிக்க கொண்டானேயா, இந்த பொண்ணு துடிக்க துடிக்க யாரைய வெட்டிச்சா? அஃப்கோர்ஸ் நான் அந்த விஷயத்துக்கு போகலை, உடனே நீங்கள் பேசுவீங்க உங்கள் வீட்டில் பண்ணால். அந்த கமெண்ட்ஸுக்கு நம்ம பதில் சொல்ல விரும்பலை, அது சட்ட ரீதியாக நம்மகிட்ட வந்தாலும் நம்ம சட்ட ரீதியாக நம்ம பார்த்துக்கலாம். ஓகே, சம்போசத்தில் பிடிப்பதற்கு நீங்கள் என்ன ஆக்ஷன் எடுத்திருக்கீங்க? ஏன் உங்களால் வந்து சம்போசத்தில் அரெஸ்ட் பண்ண முடியல, ஆம்ஸ்ட்ராங் வழக்கில் கஸ்தூரி அரெஸ்ட் பண்ணிட்டு பெரிய குற்றம்லாம் பண்ணியிருக்காங்க, மரதண்டையில் கொடுக்க போறீங்க உங்களுக்கு? நீங்கள் முதல்ல சம்போசத்தில் அரெஸ்ட் பண்ணுங்க, மொட்டகிருஷ்ணன் அரெஸ்ட் பண்ணுங்க, ரெண்டு பேரும் அரெஸ்ட் பண்ண முடியாமல் தோல்வி விட்டு நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க? செம்பியம் அவங்க தானே,
அந்த கேஸ்ல இம்ப்ரூவ்மென்ட் இல்ல. நான் பாயிண்ட்க்கு சொல்றேன், நடவடிக்கைகள் கூட என்னுடைய பாயிண்ட்க்கு நான் என்ன முதல்ல இது பெரிய தனிப்படை அமைச்சு இந்த வழக்குல அரெஸ்ட் பண்ணீங்க. என்னுடைய நண்பன் ஆம்ஸ்ட்ராங் வழக்குல நீங்க சம்போ சுந்தரையும் முட்டை கிருஷ்ணையும் அரெஸ்ட் பண்ண முடியாம தோல்வி விட்டு நீங்க சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணீங்க. அவங்கள அரெஸ்ட் பண்ணுங்க. ஏன் அரெஸ்ட் பண்ண முடியல? கஸ்தூரி அரெஸ்ட் பண்ண முடிஞ்சதில்லை உங்களால? ஏன் சம்போசத்தில் பிடிக்க முடியல? அது வெள்ளை அறிக்கையானா ஒன்று தாக்கல் பண்ணுங்க. அதை நான் ஒரு ரெக்வஸ்ட்டாக கேட்டுக்கிறேன். ஸோ இந்த இஷ்யூக்கு வருவோம். இதை நீ எடிட் பண்ணாமல் போடுங்க ப்ளீஸ். ஓகே ஓகே. எத்தனை அதாவது இந்த இஷ்யூவில் வந்து உங்களுக்கு த கிரேட் சீமான் மட்டும்தான் கேட்டார், வேற யாரும் பேசலை. அவர் தானே கேட்டார் என்ன பெரிய கொலை குற்றமா என்ன கொடுங்குற்றமா? கோர்ஸ் பெயில் டிஸ்மிஸ் ஆன வழக்கில் நீங்கள் அரெஸ்ட் பண்ணல. சரி, வி வில் கம் டு லீகல் இஷ்யூஸ். என்ன நாளைக்கு என்ன பண்ணுவாங்கன்னா ஓப்பனாக சொல்கிறேன். பாப்பானும் பாப்பாத்தையும் ஒன்று செஞ்சிட்டீங்கம்பாங்க, என்னால் அந்த கதை வேண்டாம். வெல்கம் டு த லீகல் இஷ்யூஸ். ஸோ இவர் மேலே வந்து ஒரு ராஜாவுக்கு அந்த புறத்தில் இருந்த பெண்களுக்கு சேவை செய்த பணிப்பெண்கள் தான் தெலுங்கு பேசும் பெண்கள். 300 வருஷமும் வந்தாங்க, முன்னாடி வந்தாங்க. 3000 ஆண்டுகளுக்கு முன்பு வந்த பிராமின்ஸை வந்து தமிழர்கள் சொல்ல மாட்டீங்களா அப்படிங்கிறது தான் இந்த இஷ்யூ. இதில் இவங்க அப்பாலஜி கொடுத்த விதம் வந்து சரியில்லை அப்படிங்கிறது தான் ஹானரபிள் மதுரை பெஞ்ச் அமர்வுடைய தீர்ப்பு. அதுக்கு காரணம் அவங்க வக்கீல், அவங்க அந்த கான்டெக்ஸ்ட் ஸ்பெசிஃபிக் கான்டெக்ஸ்ட் ஏன்னா அந்த ஆர்கியூமெண்ட்டில் நான் கலந்து நானும் பார்சிட் பண்ணேங்கிறதுனால சொல்கிறேன். ஓகே, இந்த முன்ஜாமீன் ஆர்கியூமெண்ட்ஸில் நானும் பர்மிஷன் கேட்டுட்டு அதில் ஆர்கியூ பண்ணேன். அந்த வழக்கில் இசியில் கோயம்புத்தூர்லேருந்து ஆர்கியூ பண்ணேன். ஸ்பெசிஃபிக் கான்டெக்ட்டுக்கு போது அப்போ என்ன, உங்களுடைய மன்னிப்பு வந்து போனோஃபைடாக இல்லை, அரைகுறையாக தான் இருக்குங்கிற முடிவுக்கு ஒரு வராரு. அது அவங்க வக்கீல் பண்ண விஷயம், இந்த பொண்ணாக அதிபுரிசாலித்தனமாக கசூரி பண்ண விஷயங்களாக இருக்கலாம். ஸோ 6 வழக்கு பதியப்பட்டதாக சொல்கிறாங்க. சவுக்கு சங்கர் வழக்கில் தான், குஷ்பு வழக்கில் தான் ஆயிரக்கணக்கான வழக்கு ஒரு இதில் பதிஞ்சிச்சு. அப்புறம் எல்லாம் அதை ஒன்றா கொண்டு வந்தாங்க ஆஸ் பர் மெட்ராஸ் ஹைகோர்ட் ஆர்டர். ஒரு மாநிலத்தில் போய் நம்ம 5 வருஷம் இருந்தாலே ஆஸ் பர் கான்ஸ்டியூஷன் டொமிசைல் பிரகாரம் நம்ம வந்து அந்த மாநிலத்துடைய மக்கள் ஆயிடுறோம். நம்ம தமிழர்கள்னால் நம்ம தமிழ் மொழி மதர் டங் தமிழ் டீச்சர் தான் நம்ம தமிழர்கள் தான். இல்லை தமிழர் தெலுங்கர் கன்னடர் அப்படிங்கிறதெல்லாம் எந்த பாகுபாடும் கிடையாது. அந்த நாட்டில் வச்சோம்னா நம்ம அந்த இதாக மாறி போயிடுறோம். ஸோ நமக்குள்ளே எந்த வேற்றுமை ஒற்றுமையாக தான் இருக்க முடியும். ஈவன் அந்த இன்சிடெண்ட்டில் கூட எனக்கு தெரிஞ்சு 1000 கணக்கான தெலுங்கு பிராமின்ஸும் கலந்துட்டுருக்காங்க. பிராமணர்கள் நம்பியோ போனால் பிராமணர்கள்லாம் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் வந்து ஓப்பனாக சொல்கிறேன் சுயநலவாதிகள். அவங்களை சப்போர்ட் பண்ண மாட்டாங்க கசூரிக்கு. பிராமணர்கள் நம்பி போனது தான் பிரச்சனை. அர்ஜுன் சம்பத் நம்பி போனாங்க, அவர் பையன் மேலேயே கேஸ் போட்டு அவர் அதுக்கு போயிட்டுருக்காரு. இப்போ யாரும் காப்பாற்ற வரல. இவங்க தான் வழக்கு வாய்தான் அலையணும். இப்போ எழும்பூர் வழக்கில் தான் அரெஸ்ட் பண்ணி ரிமாண்ட் பண்ணியிருக்காங்க. நம்பர் 1 இப்போ சவுக்கு சங்கர் கேஸ் அப்படியே ரிமைன் பண்ணுங்க. அதே தான் அங்கே போலீஸ் பெண்களை இழிவுபடுத்தி பேசிய பேச்சு நெட்ஃப்ளிக்ஸ் மூலமாக. ஃபெலிக்ஸையும் அரெஸ்ட் பண்ணுறாங்க, இவரையும் அரெஸ்ட் பண்ணுறாங்க. இங்கே வந்து தெலுங்கு பேசும் பெண்களை இழிவுபடுத்தி பேசிய வழக்கு. ஸோ அங்கே போலீஸ், இங்கே தெலுங்கு ஸ்போக்கன் விமன், இவ்வளோதான் மேட்ரு. ஃபோல்க் உமன், ஃபோல்க் உமன், எல்லா உமனும் கிடையாது, ஃபோல்க் உமன், நாடோடிகள் ஃபோல்க் உமன். அப்போ இந்த கேஸை பொறுத்தவரை மறுபடியும் இந்த 5 வழக்கு இருக்கு இல்லையா, அதில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ எஃப்ஐஆர் போட்டாங்க. இந்த எஃப்ஐஆர் எல்லாம் வந்து நீங்கள் கன்சாலிடேட் பண்ணணும்னு நீங்கள் ஹைகோர்ட்டுக்கு வந்தால் தான் இதுக்கு ஒரு முடிவு கிடைக்கும். இல்லை இங்கே கொடுக்கலாம், சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனால் முடிவு கிடைக்கும். ஏன்னா சுப்ரீம் கோர்ட் டைம் அண்ட் அகெயின் சொல்கிறாங்க, ஈவன் ஜஸ்டிஸ் இஸ் லார்ட்ஷிப் இஸ் ஜஸ்டிஸ் இன் ஆனந்த் வெங்கடேஷ் முன்ஜாமீன் அவருள்ளே கேட்குறாரு. என்ன கேட்குறாரு, எத்தனை வழக்கு போட்டிருக்கீங்க இதுவரை? 1-6 வழக்கு இருக்குன்னு அவர் சொல்கிறார் அரசு தரப்பில். என்ன சுப்ரீம் கோர்ட் டைம் அண்ட் அகெயின் சொல்லிட்டு இருக்காங்க, ஒரு சம்பவம், ஒரு அக்கரன்ஸ், ஒரு இஷ்யூக்கு 1 FIR தான் போடணும். மற்ற யார் வேணாலும் அக்ரிவாகட்டும், அவன் புகார் நம்பர் இருந்தாலும் ஸ்டேட்மெண்ட் ஒன்சி சொல்லுவாங்க. நீங்கள் அரசாட்சியாக போட வேண்டியதானே, இத்தனை வழக்குகள் போடக்கூடாதுன்னு ஓரலாக சொல்கிறார். அதில் அப்சர்வ் பண்ணல முடியாது. ஏன்னா அந்த செக்ஷன் வந்து உங்களுக்கு முன்ஜாமி. ஓகே, 482 BNSS பெஷன் ஃபைல் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு அதை தான் அவர் பண்ண முடியும். அங்கே கஸ்டோடியல் இன்ட்ராகேஷன் தேவையா, கஸ்டடி எடுத்து விசாரிக்கணுமா வேண்டாமா, அது மட்டும்தான் முடிவு செய்யப்படும். இப்போ எழும்பூர் வழக்கில் அரெஸ்ட் பண்ணி கொண்டு வந்து ரிமைண்ட் பண்ணிட்டாங்க. மற்ற வழக்கில் என்ன பண்ணுவாங்கன்னா அந்தந்த கோர்ட்டில் வாரண்ட்டை, PT வாரண்ட்டுன்னு பேர், ப்ரிசன் ட்ரான்சிட் வாரண்ட்டை வாங்கிட்டு வந்து இவங்களை மறுபடியும் அரெஸ்ட் பண்ணுவாங்க. அந்த இப்போ திருநகர் அப்படின்னா திருநகருக்கு வந்து எந்த கோர்ட், திருமங்கலம் கோர்ட்டுன்னு நினைக்கிறேன் மந்திரியில், அந்த கோர்ட்டில் ஆஜர்படுத்துவாங்க.
ஆண்டிப்பட்டினா ஆண்டிப்பட்டி கோர்ட்டில் ஆஜர்படுத்துவாங்க, வேற கோயம்புத்தூர்னு சொல்கிறாங்க அந்த கோர்ட்டில் ஆஜர்படுத்துவாங்க. இப்படி ஒவ்வொரு கோர்ட்லேயும் அந்த சவுகசங்கர் மாதிரி எங்களை வந்து பிடி வார்டில் அரெஸ்ட் பண்ணி அந்த கோர்ட்டில் ஆஜர்படுத்துவாங்க. அப்புறம் எல்லா கோர்ட்லேயும் 187 பிஎன்எஸ்எஸில் போலீஸ் கஸ்டடி கேட்பாங்க. என்ன அவங்களுக்கு தெரியணும்ல யார் தூண்டுதலில் நீங்கள் பேசுனீங்க, அந்த புறம்னு ஒன்று இருந்ததா, அந்த புறத்தில் லேடிஸ்லாம் இருந்தாங்களா, அந்த புறம்னா என்ன ஃபஸ்ட்டு, அதுக்கு லீகலாக அதாவது வந்துங்க நாங்கள் சட்டப்பூர்வமான கருத்துக்களுக்கு வந்து ஒரு பாடம் ஒன்று வச்சுருக்கோம், அதுக்கு பேர் வந்து இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் ஸ்டாச்சூஸ் அப்படின்னு பேர். அப்புறம் ஜென்ரல் கிளாஸஸ் ஆக்ட்னுலாம் நாங்கள் வச்சுருக்கோம். சட்டப்பூர்வமாக நீங்கள் ஒவ்வொன்றையும் சொல்லணும். அப்போ அந்த புறம் எப்படி இருந்தது, அது யார் சாட்சி சொல்ல வரும், அந்த புறத்தில் யார் நீங்கள் இருக்காங்க, அந்த புறத்தில் ராஜாவுக்கு வந்து இருந்தவன் ராஜா இருந்தாங்க யாரெல்லாம் சா எப்படி நீங்கள் ப்ரூவ் பண்ணுவீங்க, இந்தியன் எவிடன்ஸ் ஆக்டில் பாரதி அதிரியத்தில் எப்படி நீங்கள் ப்ரூவ் எத்தனை எப்படி கொண்டு வருவீங்க, யார் சாட்சி நீங்கள் பார்த்தீங்களா, உங்கள் வயசு நீங்கள் பார்த்துருப்பீங்களா, நீங்கள் கதையில் பார்த்துருப்பீங்க, நாடகத்தில் பார்த்துருப்பீங்க, இந்திரா சௌந்தரராஜன் சுஜாதா மாதிரி பல கோயில் மணிசேகர் மாதிரி எழுத்தாளர்கள்லாம் நீங்கள் புஷ்பாத குதிரை மாதிரி அந்த புறத்தை பார்த்துருப்பீங்க. வரலாற்று ஆவணங்கள்லாம் இந்த இடத்துல ஈடுபடாதா, எது அந்த வரலாற்று ஆவணங்கள் ஆர்கியாலஜி வந்து அந்த புறம் இருக்குன்னு எப்படி சொல்லுவான், நீங்கள் ஆர்கியாலஜிஸ்ட் தாங்க நீங்கள் சாட்சியாக போடணும், இதில் வந்து எக்ஸ்பர்ட் அப்படின்னா ஆர்கியாலஜிஸ்ட் தொல்லியல் நிபுணர் தான் வந்து இதில் தொல்லியல் நிபுணர் வந்து அந்த புறம்னு சொல்ல முடியுமா, அவர் தெரியுமா, அகழ்வாராய்ச்சியை மட்டும் தான் சொல்ல முடியும். அந்த புறம் இருந்ததா எங்க ராமரே இல்லைன்றீங்க, ராமர் சேது பாலமே இல்லைன்றீங்க, அனுமார் கட்டினதா கிடையாதுன்றீங்க, எதுக்கு எவிடன்ஸ் கிடையாது இல்லையா, அப்போ அந்த புறத்துக்கு என்ன எவிடன்ஸ் இருக்கு, இதெல்லாம் நீங்கள் விசாரிக்கணும் இல்லையா, அதுக்கு நீங்கள் போலீஸ் கஸ்டடி எடுப்பீங்க, டார்ச்சர் பண்ணோம்ல, மென்டல் டார்ச்சர் பண்ணோம்ல, போலீஸ் கஸ்டடி ஒவ்வொன்றிலையும் எடுப்பாங்க, ஒரு வாரம் கேட்பாங்க, அந்தந்த ஜட்ஜி வந்து ஒரு நாளாவது போலீஸ் கஸ்டடி கொடுப்பாங்க. அதுவும் இப்போ ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு பாருங்க, அந்த கோர்ட்டில் ஒரு பேர் ரகுபதி ராஜான்னு ஏதோ சொன்ன மாதிரி கேள்வி எனக்கு, லேர்னட் மெட்ரோபாலிட்டன் 5th MM வந்து ரகுபதி ராஜா அப்படின்னு ஏதோ சொல்கிறாங்க. ராஜா அப்படின்னாலே ராஜபாளையம் தெலுங்கு பேசுகிறவங்க தான் அந்த பட்டத்தை போட்டுப்பாங்க. அப்போ அவர் கூட்டில் எப்படி ஜஸ்டிஃபிகேஷன் கிடைக்கும் அப்படிங்கிறது யோசிக்கணும்ல, அவரே தெலுங்கு ஸ்போக்கன் பர்சனாக இருந்தால் அவருக்கும் ஒரு உள்ளூர்த்தல் இருக்கணும்ல. எல்லாருமே த ஹானரபிள் ஜஸ்டிஸ் ஆனந்த் வெங்கடேஷ் அவரெல்லாம் இருக்க முடியாது இல்லை எல்லாருமே. ஸோ இதுக்கப்புறம் எத்தனை வழக்குகள் இருக்குன்னு நமக்கு தெரியல, 6 வழக்குன்னு சொல்கிறாங்க. ஒவ்வொன்றிலையும் வந்து இந்த பொண்ணை அரெஸ்ட் பண்ணுவாங்கப்பா, ஒவ்வொரு கோர்ட்டில் ஆஜர்படுத்துவாங்க, ஒவ்வொரு கோர்ட்லேயும் போலீஸ் ஸ்டேஷன் கேட்பாங்க, கேட்காமல் இருக்க மாட்டாங்க. அப்புறம் இந்த பொண்ணு பப்ளிக்கில் வந்து பேசியிருக்கு கஸ்தூரி. அப்போ குண்டாஸ் ஆக்டில் வந்து உங்களுக்கு ஜி அதில் வந்து ப்ரீ ஜுடிஷியல் டு த மெயின்டெனன்ஸ் ஆஃப் பப்ளிக் ஆர்டர். ஏன்னா ஏற்கனவே சொல்கிறது என்ன, இவங்க என்ன செக்ஷனில் கேஸ் போட்டிருக்காங்க, தமிழர்களுக்கும் தெலுங்கர்களுக்கும் பிரிவினை ஏற்படுத்த முயற்சி, தமிழர்களுக்கும் தெலுங்கர்களுக்கும் ஒரு அமைதியின்மை டிஸ்ஹார்மனி சமூக அமைதியை கெடுக்கிற மாதிரி குற்றம் பண்ணியிருக்காங்க, இதனால் தமிழர்களுக்கும் தெலுங்கர்களுக்கும் வந்து சண்டை ஏற்படும், பிரச்சனை ஏற்படும், பொதுமக்கள் அமைதி பாதிக்கும் அப்படிங்கிறதான வெறுப்பு பேச்சுங்கிற ஹேட்ரட் ஸ்பீச்சின்னு கொண்டு வராங்க. இப்போ இந்த அம்மா பேசுறதுனால இப்போ நான் நீங்களும் அடிச்சுக்கிட்டோமா, அதாவது வந்து தமிழ் தெலுங்கர் அட்டாக் நடந்திருக்கா, இல்லை பிராமின்ஸ் தெலுங்கு அட்டாக் நடந்திருக்கா, ஏதாவது கேஷுவாலிட்டி ஆகியிருக்கா, ஏதாவது சட்டம் ஒழுங்கு அமைதி சீர்குலைஞ்சிருக்கா இல்லையா, இல்லை பேசணும்னா பேசிட்டு போகலாம், அது இட்ஸ் நாட் ஃபேர் ஆன் அவர் பார்ட். ஸோ இந்த 6 வழக்குகளில் வந்து இவங்க அதுக்கப்புறம் ஒவ்வொரு வழக்குகள்லையும் இவங்க ஜாமீன் கேட்கணும். முதல்ல வந்து இப்போ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து ஐ சல்யூட் டு மெட்ராஸ் ஹைகோர்ட், கடவுளின் குழந்தை, கடவுளின் தத்துப்பிள்ளைன்னா ஹானரபிள் டிவி சந்திரசூட் ஃபார்மர் சிஜிஎல் பாராட்டப்பட்ட சிஜிஐ சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா ரெசன்ஸ் ரிட்டையர்ட் பாராட்டப்பட்ட ஜஸ்டிஸ் ஆனந்த் வெங்கடேஷ் உள்ள வந்து பாராட்டம் என்ன அப்படின்னா, இந்த ஜட்ஜ்மெண்ட் வந்து இவங்க சப்போஸ் அதாவது ஒரு ஏபி போடுறோம் அப்படின்னா அந்த கிளைண்ட்ஸை வந்து ஆன்ஸ்பேட்டரி பெயில் வாங்குற வரைக்கும் அரெஸ்ட் ஆகாத வைக்கிறது ஒரு வழக்கறிஞருடைய ப்ரொஃபஷன். எங்களை வந்து நீங்கள் எங்களுக்கு ப்ரொஃபஷனல் கம்யூனிகேஷனில் எங்களை நீங்கள் வந்து கேட்கும். ஆனால் இந்த அம்மா வந்து அடுத்த 2 நாளில் சுப்ரீம் கோர்ட் போயிருந்தால் ஜட்ஜ்மெண்ட்டும் மாறி இருக்கும், உங்களுக்கு அங்கே ஏபி கிடச்சிருக்கும், ஒரு 2 நாள் கூட இவங்களால் வந்து ஈர்ப்பிடத்தை வந்து காப்பாற்ற முடியல, ஃபோனில் போய் மாட்டிக்கிட்டாங்க. ஸோ யாருமே சப்போர்ட் பண்ணலன்ற
யாரை நம்பி பிராமணர் மீட்டிங்ல போய் இவங்க பேசினாங்களோ அந்த பிராமணர்கள் யாரும் இந்த பெண்ணை காப்பாற்ற வரவில்லை. அதனால இன்மை இந்த ஜாதி சம்பந்தப்பட்ட மீட்டிங் யாரு பேச போனாலும் உங்களுக்கு சப்போர்ட்டுக்கு வர மாதிரி இருந்ததுன்னா பேசுங்கப்பா, இல்லைன்னா பேசாதீங்க. ஏன்னா உங்க லைஃப் போயிடும், இப்போ இந்த பொண்ணு லைஃப் போயிடுச்சு ஓகேங்களா. இப்போ இந்த பொண்ணு என்ன பண்ணணும், ஒவ்வொரு கோர்ட்லையும் ஆறு வழக்குலையும் ஜாமீன் பெற்று அது வந்து 480 BNSS ஆக்டில் மனு தாக்கல் பண்ணணும். அதை வந்து அவர் அலோவ் பண்ணணும். டிஸ்மிஸ் பண்ணாருன்னா 483 அந்தந்த மாவட்ட நீதிமன்றங்களில் தாக்கல் பண்ணணும். ஏன்னா அரசு தரப்பு வந்து ஏபிக்கு அந்த வழக்கில் கடும் எதிர்ப்பு தெரிவிச்சாங்க, இந்த வழக்கில் அவங்க இன்னும் ஏபிலாம் போடலையே. இன்ஃபேக்ட் சொல்ல போனால் எந்த வழக்கில் முன்ஜாமீன் தள்ளுபடி செய்யப்படுதோ அந்த வழக்கில் இன்னும் உங்களை அரெஸ்ட் பண்ணல, அதான் உண்மை, அது யாரும் தெரியாது. திஸ் இஸ் அ ஃபேக்ட். அப்போ 483 அந்தந்த மாவட்ட நீதிமன்றங்களில் பெஷல் ஃபைல் பண்ணணும், டிஸ்மிஸ் ஆனால் இங்கேயும் கொடுக்க மாட்டாங்க. அப்புறம் ஹானரபிள் ஹைகோர்ட்டுக்கு தான் பெயிலுக்கு வரணும். அங்கே அந்த ரெண்டு வழக்கும் அதே ஹானரபிள் ஜஸ்டிஸ் தான் பெயிலுக்கு வரும், இங்கே வேறு ஹானரபிள் பெஞ்சுக்கு வரும். இதுக்கிடையில் புத்திசாலித்தனமாக 6 FIR-ஐயும் ரத்து பண்ணுங்க அப்படின்னு மெட்ராஸ் ஹைகோர்ட் பிரின்சிபல் பெஞ்சிலையும் மதுரை பெஞ்சிலையும் அவங்க வக்கீல் பெடிஷன் போட்டு இப்போ என்ன பண்ணியிருக்கணும் அவங்க. இது வந்து ஏன்னா இப்போ தெலுங்கு பேசும் அமைச்சர்கள்லாம் இருக்காங்க, பிரச்சனை வரும் போகும் வரணும், இது உண்மையோ பொய்யோ இதுக்கு இப்போ ப்ரூஃப் இருக்கோ இல்லையோ ஏதோ பேசி தொலைச்சிட்டேன், ஒரு வெறு பேசுன்னு கொண்டு விட்டாங்க. எஃப்ஐஆர் பண்ணி அப்போ என்ன பண்ணியிருக்கணும் உன் வக்கீல், எஃப்ஐஆர் காஷுக்கும் போயிருக்கணும் ஏபிக்கும் போயிருக்கணும், எஃப்ஐஆர் காஷ் வேறு பெஞ்சுக்கு போகும், அந்த நீதிபதி நீதிசை எடுக்கிற முடிவு வேறு மாதிரி இருக்கும். அதெல்லாம் பண்ணாமல் விட்டு இந்த அம்மா யாரும் காப்பாற்றலை, உட்காந்துட்டு யாரும் பிராமின்ஸ் யாரும் போக மாட்டாங்க, சத்தியமாக சொல்கிறேன் எவனும் போக மாட்டான், இந்து மக்கள் கட்சிக்காரன் யாரும் போக மாட்டாங்க, வேறு யாரும் அவங்க இவங்க தான் அலையணும். ஸோ 483 அங்கே மறுபடியும் பெடிஷன் போட்டு அதுக்கப்புறம் 483 மறுபடியும் ஹைகோர்ட்டுக்கு வந்து பெயில் கேட்கணும், அந்த பெயில் மறுபடியும் அவற்ற தான் வரும், இங்கே வேறு ஆனாலும் பெஞ்சில் வரும். இதுக்கு இடையில் நான் சொன்னேன் இல்லையா, இந்த கூண்டாஸ் அப்படிங்கிறது சவுக்கு சங்கர் கேஸில் போட்டாங்க, அதுக்கப்புறம் ரத்தானதுங்கிறது ரத்தானத்துக்கு என்னென்னலாம் நடந்ததுன்னு தெரியல உங்களுக்கு, ரத்துக்கு வராங்க ஹானரபிள் ஜட்ஜ் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க, அவர் போடுறாரு இல்லை நோட்டீஸ் இஷ்யூ பண்ணு, இன்னொரு ஹானரபிள் நீதிஸ் இருக்காரு மாறுபட்ட கருத்தை போடுறாரு, 3வது ஹானரபிள் ஜட்ஜுக்கு போகுது, அப்புறம் சுப்ரீம் கோர்ட் போகுது, இன்ட்ரிமீல் கொடுக்குறாங்க, அப்புறம் ஹானரபிள் ஜஸ்டிஸ் எஸ் எம் சுப்பிரமணிய நீதியரசர் அண்ட் நீதியரசர் வி எஸ் சிவஞானம் அவங்கள தான் ரத்தாவது, மறுபடியும் கூண்டாஸ் போடுறாங்க சப்சிக்வெண்ட்டாக. அந்த மாதிரி இந்த வழக்கில் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த கஸ்தூரி மேலே இந்த அம்மா மறுபடி விட்டோம்னா பேசிட்டே இருக்கோம், இது வெறும் பேசி தான் பேசும், இது பேசுறது சட்டம் போடுங்காமல் இதெல்லாம் கெடுத்துரும், அதனால் கூண்டாஸில் போடுறதுக்கு சிறந்த வழக்கு ஒரு வழக்கு இருந்தாலே போதும். 6 வழக்குகள் வந்து கிரவுண்ட் கேஸு, ஒரு வழக்கு கிரவுண்ட் கேஸ், அட்வர்ஸ் கேஸ் கிரவுண்ட் கேஸ், அதுதான் ஒரு கிரவுண்ட் கேஸ்னால கூண்டாஸ் போட்டுடலாம். அப்புறம் கூண்டாஸ் யார் போடுவா சொல்லுங்கள், அந்தந்த போலீஸ் கமிஷனர்ஸ் இல்லை எஸ்பி இருக்கிற இடத்துல டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் ஆட்சியில் கூப்பிட்டு போடுறானா போட்டு சைன் பண்ணுறான் பண்ணிட்டு போகிறான். ஆக்ட் 14-ல் 9-8-ல் கூண்டாஸ் போட்டுருவாங்க, போடாமல் இருக்க சான்ஸ் இல்லைன்னு நினைக்கிறேன். கூண்டாஸ் போட்டாங்கன்னு வச்சுங்க அப்புறம் 1 இயர் இந்த அம்மா வெளில வர முடியாது இல்லை, அப்போ அந்த வழக்கில் நீ ஜாமீனே வாங்கினாலும் வெளில வர முடியாது இல்லை, அப்போ கூண்டாஸ் போட்டாங்கன்னா அப்புறம் ஜாமீன் கொடுக்க மாட்டான்ல, அதை முதல்ல உடச்சிட்டு வாங்க அப்புறம் நாங்கள் ஜாமீன் கொடுக்குறோம் அப்படிம்பாங்க இல்லை இல்லையா. அதுக்கப்புறம் ரெவ்யூ போர்டுக்கு போகும், ரெவ்யூ போர்டில் வந்து 3 பேர் இருப்பாங்க, இப்போ யார் இருக்காங்கன்னா எல்லாம் நான் சொல்கிறேன் தெரிஞ்சுக்கணும் இல்லை, ரிட்டையர்டு ஜஸ்டிஸ் மோகன் ராம் தலைவர், ரிட்டையர்டு ஜஸ்டிஸ் அக்பர் அலி ஜிஎம் அக்பர் அலி, ரிட்டையர்டு ஜஸ்டிஸ் ஆனந்தி, 3 பேர் இருக்காங்க. இதில் ஜஸ்டிஸ் மோகன் ராம் வந்து பேசிக்கலாக தெலுங்கு பேசுகிறவர், அவர் நாயுடு பேசிப்பாங்கல்ல, அங்கே சப்ஜெக்டிவ் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கா, மெட்டீரியல்லாம் பிளேஸ் பண்ணாங்களா, பிரமா பேசி மேர் அவுட் ஆச்சா, அப்ளிகேஷன் மைண்ட் இருக்கான்னு கிரவுண்டெல்லாம் பார்க்கணும். அவங்க தள்ளுபடி பண்ணிட்டாங்கன்னா ஹெச்சிபி தான் வரணும், ஹெச்சிபிக்கு அந்த சௌசங்கரில் தெரியும்ல, அவர் ஹானரபிள் முதல்ல இருந்த ஹானரபிள் ஜஸ்டிஸ் இஸ் லார்ட்ஷிப் எம்எஸ் ரமேஷ் அமர்வு என்ன சொன்னாங்க, டாக்டர் ஜி ஜெயச்சந்திரன் உடனே விசாரிங்கன்னு சொன்னோட நாங்கள் அப்படிலாம் விசாரிக்க மாட்டோம், ஓவர் டேர்ன் பண்ண மாட்டோம்னு சொல்லி தானே மறுபடியும் அவங்க சுப்ரீம் கோர்ட்டில் போய் அந்த ஒரு லிஸ்டிங்கே வந்து எஸ்எல்பி போனாங்க, இந்த கதையெல்லாம் இருக்கு இல்லையா. ஸோ கஸ்தூரி இத்தனை பாடுகளையும் இத்தனை கடப்பாடுகளையும் இத்தனை சஃபரிங்கையும் அவர் ஜஸ்டிஸ் ஆனந்த் வெங்கடேஷ் லார்ட்ஷிப் ஜட்ஜ்மெண்ட்டில் சொன்னார் பாருங்கள்,
யார் வெறுப்பு பேச்சு பேசினாலும் இனிமேல் மன்னிப்பு என்பது ஏற்றுக்கொள்ளப்படாது, அதன் பலனை அனுபவித்துத்தான் ஆக வேண்டும். யூ ஹாவ் டு மீட் த ஹோவர்ஸ் ஸ்பீச், யூ ஹாவ் டு மீட் த கான்சிக்வன்சஸ் நரில். அப்போ அந்த எதிர் விளைவுகள் பூரா இத்தனை விளைவுகள் இருக்குது, இத்தனையும் மாத கணக்கில் ஆகும் எப்படியும் கண்டிப்பாக, இத்தனை அந்த மன உளைச்சல், அப்புறம் வக்கீல் சரியாக அமையணும், எத்தனை பணம் செலவு பண்ணணும், அப்புறம் சொன்ன கதையிலையும் யோசிச்சு பாருங்க, யாரும் காப்பாற்ற வரமாட்டாங்க. தனியாக நின்று போராடி தான் இந்த அம்மா வெளியில் வரணும். அப்படியே வெளியில் வந்தாலும் எப்படியும் டெய்லி சைன் பண்ணுங்கன்னு ஆர்டர் போடுவாங்க, அப்புறம் வாரம் சைன் பண்ணுங்கன்னு ஆர்டர் போடும், அப்புறம் ரிலாக்ஸேஷன் முடிஞ்சு அப்புறம் சார்ஜ் ஷீட்லாம் ஃபைல் பண்ணி அப்புறம் வாய்தா வாய்தாவாக போய் இந்த அம்மா தான் நிரபராதி இல்லை தண்டனையா அப்படின்லாம் முடிவு பண்ணி ஒரு சாதாரண மீட்டிங்கில் போய் என்ன பேசுகிறோன்னு தெரியாமல், அது தானேங்க, அதுதான் நம்ம வந்து ஒன்று வச்சுங்க, எப்போதுமே வந்து ஒரு இடத்துல பேசுகிறோம் அப்படின்னா என்ன பேசணும், எதை பேசணும், அந்த கண்ணியம் என்ன, டெனிகிரேஷன் இருக்கக்கூடாது, நியூரோகேஷன் இருக்கு, டிஃபமேஷன் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் அவர் ஹானரபிள் த கிரேட் டாக்டர் கலைஞர் கருணாநிதி அவர்கள் என்ன பண்ணார்னா, தனக்கு எதிராகவே ரிப்போர்ட் கொடுத்து கொண்டிருந்த போலீஸ் ரிப்போர்ட்டர்னு பண்ணலாம், அப்போல்லாம் உங்களுக்கு வந்து இதெல்லாம் கிடையாது இல்லை, இந்த மாதிரி செல்லு சோசியல் மீடியா கிடையாது இல்லையா, போலீஸ் ரிப்போர்ட்டர் சினோகிராஃபர் எடுத்துகிட்டு இருப்பாங்க, அப்புறம் முடிஞ்சதால் ஓல்டு கேமராவில் முடிஞ்சால் ஷூட் பண்ணி வீடியோ எடுத்துகிட்டு இருப்பாங்க, அதான் அன்றைக்கு ஐஎஸ் வேலையை தான். அந்த சண்முகநாதன் அவர்களை வந்து கூடவே வச்சிருந்து மினிட் மினிட்டாக ப்ரிப்பேர் பண்ணி, வேர்டு வேர்டாக ப்ரிப்பேர் பண்ணி டாக்டர் கலைஞர் அவர்கள் வந்து ஒவ்வொரு கூட்டத்திலையும் உரையாடினதுனால தான் அவர் மனதில் நிற்கிறார், அவர் பேச்சு வந்து மனதில் நிற்கிறது, அவர் மேலே யாரும் வழக்கு போட முடியல. அந்த மாதிரி பேச்சாற்றல் அப்படிங்கிறது பெரிய கலை, அது இடம் பொருள் ஏவல் இன்பம் எதுவும் இல்லாமல் மனம் போன போக்கில் வந்து நீங்கள் பரமசிவன் கழித்திருந்து பாம்பு கேட்டது கேளா சௌக்கியமாக்காது தான் போய் மாட்டிக்கிட்டா, எந்த வீட்டுக்கு போனாலும் வந்து காப்பாற்ற போகிறது கிடையாது, இத்தனை சஃபரிங் செய்யும், என்னென்ன சஃபரிங், மென்டல் சஃபரிங், மன உளைச்சல், உடல் சஃபரிங், ஏன்னா அவங்கெல்லாம் வந்து நடிகையாக இருந்தவங்க இல்லையா, மிஸ்ன்னு நினைக்கிறேன்ல, இந்த மிஸ் மெட்ராஸ்ன்னு ஏதோ சொல்லுவாங்கல்ல கஸ்தூரி, ஏதோ ஐ ஹவ் ஹர்ட், அப்படியே அவங்க ஏசியிலேயே இருந்து ராஜ வாழ்க்கை வாழ்ந்தவங்க அந்த ஜெயிலில் தரையெல்லாம் படுத்து அந்த வாழ்க்கையை அனுபவிக்கணும், அந்த ஃபுட்டை சாப்பிட்ணும். அட நான் என்ன கேட்குறேன்னா, அந்த அம்மா இன்கம் டேக்ஸ் கட்டுது, நிறைய சம்பாதிக்குது, ரிமைண்ட் பண்ணும்போது அந்த டாக்குமெண்ட்ஸையாவது ப்ரொடியூஸ் பண்ணி ஸ்பெஷல் கிளாஸாவது ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்கலாம், அதுவும் வாங்கி கொடுக்கல, சாதாரண சிறைவாசியாக தான் ரிமைண்ட் பெர்சன்ட் ஆர்பியாக தான் இங்கே புழல் ஜெயிலில் அடைச்சிருக்காங்க. இத்தனையும் இது சஃபர் பண்ணிட்டு வெளியில் வரணும், அது செஞ்ச பாவமா இல்லை தலையை தான் தெரியல. அதனால் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நான் எல்லாரையும் வேண்டியிருமே கேட்டுக்கிறது இல்லை அப்படின்னா, எந்த மீட்டிங்கு நீங்கள் ஜாதி மீட்டிங்கோ மத மீட்டிங்கோ இன மீட்டிங்கோ நீங்கள் முடிஞ்ச வரையும் போகாதீங்க, அப்படி போனீங்கன்னா எதை பேசணுமோ அதை மட்டும் பேசுங்க. ஏன்னா இப்போ இந்த ஜட்ஜ்மெண்ட் வந்து இப்போ சுப்ரீம் கோர்ட் போயிருந்ததுன்னா அது ஒரு வேலை திருத்தப்பட்டிருக்கலாம், இந்த வெடிகுண்டு, ஏன்னா இப்போ வெடிகுண்டு போல இருக்குங்கிறது வந்து தூண்டி விடுற மாதிரிலாம் ஆகிடுது, இப்போ மக்களுக்கு தெரியாது, இப்போ நீ பேசிய பேச்சு வெடிகுண்டு மாதிரி வெடிக்கும், நாளைக்கு தமிழருக்கும் தெலுங்கருக்கும் பிரச்சனை வந்தா வெடிக்கும் அப்படிங்கிறது சும்மா இருக்கிற சந்த ஊதி கெடுத்தாண்டிங்கிற மாதிரி தூண்டி விடுற மாதிரில இருக்கு. ஸோ இதெல்லாம் எக்ஸ்பென்ஸ் பண்ணுற மாதிரி ஏதாவது ஒரு ஆர்டர் வந்திருக்கும், இப்போ அதுவும் வரல, இது ஹைகோர்ட் ஆனரபிள் மெட்ராஸ் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட், இது ஆஸ் பர் கான்ஸ்டியூஷன் வந்து இந்த ஸ்டேட்டுக்கு மட்டும் அப்ளிகபிள் கிடையாது, என்டையர் இந்தியாவுக்கே ஜட்ஜ்மெண்ட் அப்ளிகபிள் ஆகிடுது. ஸோ இனிமேல் யார் வெறுப்பு வச்சு பேசினாலும் ரிமாண்டு தான், பெயில் உடனே கிடைக்காது அப்படிங்கிறது, இது எல்லாருக்கும் ஒரு பாடம், அது மதமாக இருக்கட்டும், இனமாக இருக்கட்டும், மொழியாக இருக்கட்டும், எதாக இருந்தாலும் எவனால் வெறுப்பு பேச்சின்னு பேசி கம்ப்ளைண்ட்டை கொடுத்து அது எஃப்ஐஆர் ஆச்சுன்னா அவன் அதை அனுபவிச்சுட்டு ஆனுங்கிறது ப்ரூவ் பண்ணிட்டாங்க. இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. இவர் கஸ்தூரியின் மேல் தமிழக அரசு குண்டர் சட்டத்தை பாய வைக்குமா, குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்குமா அப்படிங்கிறது போக போக தான் தெரியும். இந்த நிகழ்ச்சியின் இறுதியில் நான் கேட்குறது என்னென்னா, தயவு செஞ்சு தமிழக காவல்துறை சம்பவ செந்திலையும் மொட்டகிருஷ்ணனையும் பிடிச்சி என் நண்பர் ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் அரெஸ்ட் பண்ணி ரிமாண்ட் பண்ணுங்கன்னு உங்களை வேண்டிய உரிமை கேட்டுக்கொள்கிறேன். கண்டிப்பாக சார், உங்களோட கோரிக்கைகளோடு இந்த பகுதியை நிறைவு செய்யலாம். பல்வேறு தகவல்களையும் கருத்துக்களையும் பகிர்ந்துருக்கிறீங்க, சம்மந்தப்பட்டவர்களுக்கு பயன்படும் பல கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி சார். தேங்க்யூ சார்.